சென்னை எழும்பூர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், எழும்பூர்ல தற்போது மழையின் அளவு எப்படி இருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையில் கடந்த 2 நாட்களாக கனமழை தொடர்ந்து அவ்வப்போது பரவலாக பெய்து வரக்கூடிய நிலையில தற்போது எழும்பூர், அருகில் இருக்கக்கூடிய சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த அரை மணி நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கின்றது. பிரதான சாலைகளில் இதுபோல தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக அலுவலகங்கள் முடித்துவிட்டு செல்லக்கூடியவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இந்த திடீர் மழையின் காரணமாக மழையில் நனைந்தபடியும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் இந்த வாகன போக்குவரத்து நெரிசலிலும் செல்லக்கூடிய காட்சியை இந்த பிரதான சாலைகளிலே பார்க்க முடிகின்றது. நேற்று மாலை முதலே சென்னையில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் என பல தரப்பட்ட பல துறைகளை சார்ந்தவர்களும் களத்தில் இறங்கி தொடர்ந்து மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளிலும், மின்சாரம் தடையில்லாமல் வழங்குவதற்கு மின்துறையை சார்ந்தவர்களும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். ஆனாலும் மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காரணத்தால் போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கு சிரமம் போன்றவை ஏற்பட்டிருக்கின்றது. மதியத்திற்கு பிறகு மழை சிறிது இடைவெளி விட்டிருந்த நிலையில தற்போது மீண்டும் கனமழையாக பெய்ய துவங்கி இருக்கின்றது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் என்பது, சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை இருக்கும், குறிப்பாக டிசம்பர் 2, 3, 4 ஆகிய தேதிகளிலே பெருமழையாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அதற்கேற்ப தயாராகி அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்பது சென்னை எழும்பூரின் பிரதான சாலைகளில், இந்த குறிப்பிட்ட சாலைதான் நாம் தற்போது இருப்பது லட்சுமிபதி ருக்குமணி சாலை, இந்த சாலை மட்டுமில்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பிரதான சாலைகளிலும் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.